பிரபல மொத்த விற்பனை நிலையங்களில் இருந்து சில்லறை வியாபாரிகள் தங்களின் கடைகளுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவ்வியாபாரிகளிடமிருந்து ஏற்றுமதி கூலி என்ற பெயரில் ஒருவருக்கு தலா 20 அல்லது 30 பெறப்படுவதுண்டு. சில விற்பனை நிலையங்களில் மூடைக்கு 5 அல்லது 10 என்ற ரீதியில் ஏற்றுமதி கூலி பெறப்படுவதும் உண்டு. இவ்வாறு ஒரு மாலைக்கு பெறப்படும் ஏற்றுமதி கூலி மட்டும் பல ஆயிரங்கள். அந்த பல 1000 தொகை பணமும் அந்த மொத்த விற்பனை நிலையத்தில் ஏற்றுமதி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தொழிலாளர்களுக்கு கிடைக்கின்றதா என்றால் விடை கேள்விக்குறியே. தினக்கூலிக்காக வேலை செய்யும் அவர்கள் இது பற்றி சிந்தித்தாலும் கடை நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்வதற்கு பயம். அந்த கடைகளுக்கு அவர்கள் வேலைக்கு சென்றாலும் அவர்களின் நிலை இவ்வாறுதான் இருக்கும் என்பதை உணர்ந்து அவர்கள் பேசுவதில்லை. கொள்ளையில் மிகப்பெரிய கொள்ளை அந்த தொழிலாளர்களின் உழைப்பையும் ஊதியத்தையும் சுரண்டுவதுதான். இவ்வாறான கடை நிர்வாகங்கள் அவர்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு பதிலாக அவர்களுக்கு நியாயமான ஊதிய தொகையை வழங்க வேண்டும். எவ்வாறெனில் நாள் ஊதியத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கமிஷன் முறையிலான ஊதியத்தை வழங்கினால் அதில் ஒரு நியாயமும் தர்மமும் உண்டு. மாறாக அப்படி வழங்காமல் அவர்களின் ஊதியத்தை கொள்ளையடித்து பணக்கார முதலைகள் ஆகின்றார்கள் இவர்கள்.